பனிரத்னம் கமல்ஹாசன் இணைஞ்சிருக்க தக் லைஃப் படத்துல பாத்தீங்கன்னா முக்கியமான கதாபாத்திரத்தை ஏத்து நடிச்சிருக்காரு சிலம்பரசன். நிச்சயமா இந்த படத்துக்கு சிம்புவோட ரோல் மிகப்பெரிய பக்கபலமா இருக்கும்னு தான் சொல்லப்படுது. தக் லைஃப் படத்தோட சேர்த்து இதுவரைக்கும் 49 படங்கள்ல நம்ம எஸ்டிஆர் நடிச்சுட்டாருங்க. இப்படி சினிமாவில் பயங்கர பிஸியா சிம்பு இருந்தாலும் அவரோட ரசிகர்களுக்கு ஒரு சின்ன குறை இருக்கு. நடிகைகள் நயன்தாரா ஹன்சிகா மோத்வானின்ட்டு ரெண்டு பேர் கூடயுமே இருந்த சிம்புவோட காதல் பிரேக்கப்பில் முடிஞ்சிடுச்சு. காதல்கள் பிரேக்கப் ஆனாலும் சிம்பு கூடிய சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் ரசிகர்களோட ஆவலாக இருக்கு. சிம்புவோ அது பற்றி எந்த விதமான ரியாக்ஷனுமே கொடுக்கறதில்ல. ஆனால் அவருக்கு கல்யாணம் நடக்க இருக்கு அப்படின்ட்டு தொடர்ந்து தகவல்கள் போய்கிட்டே தான் இருக்கு. இந்நிலையில் இப்போ மறுபடியும் அது மாதிரியான ஒரு தகவல் பரவிக்கிட்டு இருக்கு. அதாவது ஈஸ்வரன் படத்தில் நடித்தப்ப அந்த படத்தோட ஹீரோயின் நிதி அகர்வால் கூட சிம்புவுக்கு காதல் மலர்ந்ததா அந்த சமயத்திலேயே பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் அது வெறும் கிசு கிசு தான் அப்படின்றத காலம் தான் உணர்த்திச்சு. சூழல் இப்படி இருக்க சிம்புவுக்கும் நிதி அகர்வாலுக்கும் கூடிய சீக்கிரமே திருமணம்னு மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதுலேயும் எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்றது தெரியல. ஆக மொத்தம் சிம்புவோட திருமணத்தில் அவரை விட மற்றவங்களுக்கு அதீத அக்கறை இருக்கு அப்படின்றது புரியுது. ஆனால் அந்த அக்கறைக்காக ஏகப்பட்ட வதந்திகளை பரப்பக்கூடாது இல்லையா? சிம்பு நிதி அகர்வால் இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணமா? என்னாலேயே ஆனால் நம்ப முடியலை. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்ட்டு.